வணக்கம் நேர்களே, நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். மீண்டும் விழுதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். கடந்த 2 வாரங்களாக பண்டிகை காலம் காரணமாக விழுதுகள் நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கவில்லை. இன்றைய தினம் புது வருடத்தினுடைய முதலாவது விழுதுகள் நிகழ்ச்சியாக இது அமைகிறது. அதே நேரத்தில் மலையகத்துக்கு இந்தியாவில் அல்லது தமிழகத்திலிருந்து மக்கள் வந்து மலையக மக்கள் வந்து இந்த வருடம் 200 வருடங்கள் பூர்த்தியாகிறது. இந்த சூழ்நிலையில் மலையக மக்கள் சம்பந்தமாக முக்கியமாக அவதானம் செலுத்துவதற்கு இந்த நிகழ்ச்சியில் தீர்மானித்திருக்கிறோம். அதற்காக மலையக மக்கள் முன்னணியுடைய தலைவர், முன்னாள் ராஜாங்க அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் அவர்களை நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம். 2023 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தாண்டு நிகழ்விலே முதல் நிகழ்வாக உங்களுடன் கலந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. முக்கியமாக இந்த வருடம் மலைய மக்கள் தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு வந்து 200 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. இந்திய வம்சாவளி மக்கள் இலங்கைக்கு வந்து இன்னும் அவர்களுக்கு முழுமையான உரிமைகள் கிடைக்கப்பெறாத நிலையில்தான் 2 குடிகளாக வசிக்கின்ற நிலைமை இருக்கிறது. இவர்களுடைய உரிமை சம்பந்தமாக பேசும்போது பல விடயங்கள், பல விமர்சனங்கள் இருக்கின்றன. இந்த மலையகத்தின் அரசியல் கட்சி என்ற ரீதியில் உங்களுடைய நடவடிக்கைகளின் அடிப்படையில் நீங்கள் கூறுங்கள், இப்பொழுது மலையக மக்களுடைய வாழ்க்கை தரம் மற்றும் அவர்களுடைய உரிமை போன்ற விடயங்கள் எந்த மட்டத்தில் இருக்கிறது? அதாவது 1815 ஆங்கிலேயர்களால் இலங்கை கைப்பற்றப்பட்ட பின் இலங்கையிலே தேயிலை, கொக்கோ, ரப்பர், கோபி போன்றவை பயிரிட வேண்டும் என்பதற்காக 1820 ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டு 1822-1823 கூலி, அதாவது தமிழகத்திலே அதிகமாக வறுமை கோட்டிலே இருந்தவர்களை இலங்கையிலே தேயிலைக்கு மலைகளுக்கு கீழே மாசி கருவாடு இருக்கின்றது, தேங்காய் இருக்கின்றது எல்லாம் பொய் சொல்லி அந்த மக்களை இங்கு கூட்டி வந்ததாகத்தான் சொல்லுகின்றார்கள். ஆகவே அப்படி வந்த அந்த குடியேறல் தான் இந்திய வம்சாவளி மக்களாக நாங்கள் இருக்கின்றோம். இந்த வகையிலே இன்று 1823 என்று சொன்னால் இன்று 2023 என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 200 வருடங்கள் ஆகின்றன. ஆகவே இந்த 200 வருடங்களுக்கு முன்பு வாழ்க்கையை மேற்கொண்டு வந்த இந்த மக்கள் வரும் வழியிலே நிறைய பேர் இறந்திருக்கின்றார்கள். அதாவது மன்னாரிலே போட் மூலமாக வந்து பிறகு நடைப்பயணமாக மாத்தளை வந்து மாத்தளையிலிருந்து அங்கிருந்து புலம்பெயர்ந்து ஒவ்வொரு மாகாணத்திற்கும் கண்டி, நுரேலிய, பதுல்லை போன்ற பல மாவட்டங்களுக்கு சென்ற இந்த மக்கள் பாதி இறந்திருக்கின்றார்கள், பாதி மிகுதிப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த மிகுதிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை பற்றி தான் நாங்கள் இன்று பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இவ்வாறு இந்த வளர்ந்த மக்கள் இந்த காட்டை மேட்டாக்கி கலனியாக்கி பாதைகள் அமைத்து, ரயில் பாதைகள் அமைத்து, ஏனைய பாதைகள் அமைத்து இந்த மண்ணுக்கு உரமாகிய மலையக மக்களை 200 வருடங்கள் நினைத்து பார்க்க வேண்டிய எங்களுக்கு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே இந்த 200 வருடங்களிலே நாங்கள் கடந்து வந்த காட்டார்கள் பல இருந்தாலும் நாங்கள் வந்துவிட்டோம், குடியேறிவிட்டோம், இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்காக உழைத்த மக்கள் என்ற அடிப்படையிலே இன்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த நாட்டு இந்திய வம்சாவளி மக்களுடைய தற்போதைய பொருளாதாரம், கல்வி நடவடிக்கை, சுகாதாரம், வாழ்க்கை மேம்பாடு போன்ற பல்வேறு விஷயங்களை நாங்கள் இங்கு கலந்து ஆராயலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே அதாவது இலங்கை 1948 சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த வருடம் 75வது சுதந்திர தினம் கொண்டாடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. ஆகவே இலங்கை இன்று சுதந்திரம் அடைந்திருந்தாலும் இந்த பெருந்தோட்ட மக்களுக்கு அல்லது இந்திய வம்சாவளி மக்களுக்கு இந்த சுதந்திரம் என்பது 8வது கனியாக இருந்தது. ஆகவே இந்த மக்கள் 1948 சுதந்திரம் அடைந்த பிறகு குடியுரிமை பறிக்கப்பட்டு நாடற்ற பிரஜைகள் என்ற ஒரு முத்திரையை குத்தி இந்தியாவுக்கு பலரை அனுப்பி சிலரை இங்கு வைத்து கொண்டு அவர்களுடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்து வந்த அரசாங்கங்களை நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். அப்படி இருந்த பொழுதும் இந்த மக்கள் இன்றும் லயன் காமராக்களிலே வாழ்வது என்பது மிக வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாகும். இன்றும் அந்த மக்கள் ஆங்கிலேயர் கொண்டு வந்த லயன் காமராக்களிலே வசிப்பது என்பது மிக மோசமான ஒரு விஷயமாகும். நான் நினைக்கின்றேன் 1977 ஜே.ஆர். ஜெயவர்தன இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்த பிறகு
ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்கள் வந்திருந்தார். அதற்கு பிறகு படிப்படியாக அரசியலிலே 1988-1990களிலே இந்திய இலங்கை ஒப்பந்தம், அதே போல் பிரதேச சபைகளுடைய அங்கீகாரம் போன்றவை இந்த மக்களுக்கு படிப்படியாக அரசியலிலே சில இடங்களை கொடுத்தது. ஆகவே இந்த அரசியலிலே வந்தவர்கள் பிறகுதான் ஓரளவு இந்த மக்களுக்கு இன்று சில விஷயங்களை கல்வியிலே, சுகாதாரத்திலே, அதே போல் பாதை அபிவிருத்தி, பொருளாதார விஷயங்களிலே மேம்படுவதற்கு போல பல விஷயங்கள் ஏற்பட்டப்படுத்திருந்தன. ஆகவே இந்த விஷயங்களை நாங்கள் பேசும் பொழுது இன்று இந்திய வம்சாவளி மக்கள் என்பது பெரும்பாலும் தோட்டத்துறையிலே மட்டும் வேலை செய்வர்கள் அல்ல என்பதை நான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் கிட்டத்தட்ட 500,000-600,000 தொழிலாளர்களாக இருந்தவர்கள் இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்து ரிபாட்ரியேட்ஸ், அதாவது நாடற்றவர்களாக அனுப்பப்பட்டு மிகுதி எஞ்சியவர்கள் கிட்டத்தட்ட 1.5-2 லட்சம் பேர் இருந்த பொழுதும் இப்பொழுது அது 140,000 குறைந்திருக்கின்றது. அதே போல் இன்று நீங்கள் பரந்த அளவிலே கொழும்பிலே நகரங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்திய வம்சாவளி சேர்ந்தவர்கள் இன்று பிரபல முதலாளிகளாகவும் வர்த்தகர்களாகவும் அதே போல் கல்விமான்களாகவும் வழக்கறிஞர்களாகவும் என்ஜினியர்களாகவும் டாக்டர்களாகவும் இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே நாங்கள் வளர்ந்து வந்ததையும் நாங்கள் சொல்ல வேண்டும், எங்களுடைய கஷ்டத்தையும் நாங்கள் சொல்ல வேண்டும். மிக கஷ்டத்துக்கு பிறகு ஓரளவு வளர்ந்திருக்கின்றோம், வளர்ந்து வந்திருக்கின்றோம். ஆகவே அவர்களுக்கும் எங்களுக்கு எங்களை இந்த நேரத்தில் அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த ரெண்டு பாலாரையும், அதாவது இன்று பெருந்தோட்டங்களிலே வசிக்கின்ற மக்களுடைய சார்பாகவும் வளர்ந்து வந்திருக்கின்ற இந்த சமுதாயத்தை பற்றியும் நாங்கள் ஒரு ஆய்வு நடத்தி அதன் மூலமாக 200 வருடங்கள் கடந்து வந்த இந்த பிரச்சனைக்கு மத்தியிலே நாங்கள் எப்படி வாழ்கின்றோம் என்பதை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் இந்த 200வது வருடத்தை நாங்கள் அதாவது கொண்டாடுவோம் என்று சொல்வதற்கு எனக்கு சொல்ல முடியாது, ஞாபகப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தியிருக்கின்றோம். சரி, நீங்கள் கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக இந்த அரசியல், மலையக அரசியலில் இருந்து வந்திருக்கிறீர்கள். தற்பொழுது ஒரு முக்கியமான மலையகம் சம்பந்தமான ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவராக இருக்கின்றீர்கள். உங்களுடைய அரசியல் பயணத்தில் நாம் பல தடவைகள் கதைத்திருக்கிறோம், நீங்களும் பல தடவைகள் பல மேடைகளில் கதைத்திருப்பீர்கள். மலைய மக்களுடைய முக்கியமாக இந்திய வம்சாவளி பெருந்தோட்ட துறைகளில் இன்னும் கூட தொழிலாளர்களாக இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை தரம், அவர்களுடைய உரிமைகள் போன்ற விடயங்கள், அடிப்படை வசதிகள் போன்ற விடயங்கள் சம்பந்தமான குறைபாடுகளை நிறைய தடவைகள் நீங்கள் கூறி வந்திருப்பீர்கள். அதே போல தான் தேர்தல் காலங்களிலும் கூட அது ஒரு மிகைப்படுத்தப்பட்டு அல்லது அதிகமாக மிகைப்படுத்தப்பட்டல்ல அதிகமாகவே அது நீங்கள் உங்களால் மேடை பேச்சுகளில் பேசப்பட்டிருக்கும். இந்த விடயத்தில் உங்களுடைய அரசியல் பயணத்தில் மலைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அல்லது அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அல்லது அவர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உங்களால் குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஏதேனும் பயணிக்க முடிந்திருக்கிறது அல்லது அந்த விடயத்தை நிறைவேற்ற முடிந்திருக்கிறது என்ற திருப்தி உங்களுக்கு இருக்கிறதா? அதாவது என்னுடைய கடந்த கால அரசியல் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் நான் 3 அங்கம் வைத்திருக்கின்றேன். அதிலே ஒவ்வொன்றிலையும் நாங்கள் எவ்வாறு அதை நடைமுறையிலே செயல்பட்டோம் என்பதை நாங்கள் சற்று தெளிவாக இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டும். அது ஏனென்றால் இப்பொழுது விசேஷமாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அதை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் பேச வேண்டும். ஏனென்றால் நான் முதலாவதாக 1990 நூரெலிய பிரதேச சபையினுடைய தலைவராகத்தான் செய்யப்பட்டிருந்தேன். அப்பொழுது இப்பொழுது கொட்டகலை, நூரெலிய, அக்கரப்பத்தனை என்று சொல்கின்ற 3 பிரதேச சபைகளையும் ஒன்றிணைத்ததுதான் நூரெலிய பிரதேச சபையாக இருந்தது. ஆகவே அந்த பிரதேச சபை தலைவராக வந்த பொழுது எனக்கு என்னுடன் 23 உறுப்பினர்கள் இருந்தார்கள். அதற்கு முன்பு பிரதேச சபை அனுபவிக்காத அந்த மக்களுடைய சுவையை அந்த பிரதேச சபை வந்த பிறகு படிப்படியாக அதை அனுபவிக்க தொடங்கினார்கள். அதன் அடிப்படையிலே பல தோட்டங்களிலே அபிவிருத்தி செய்வதற்காகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்களுடைய பணத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை அபிவிருத்தி செய்வதற்காகவும் அரசாங்கத்தினுடைய அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் அந்த பிரதேச சபை ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. ஆகவே அந்த அடிப்படையிலே பிரதேச சபைகள் அன்று முக்கியமான இடம் பிடித்தது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அதில்தான் எங்களுடைய உள்ளூராட்சி என்று சொல்லும் பொழுது அதிக பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டு அந்த சபைகளுக்கு அனுப்பப்பட்டு ஒரு அரசியலிலே
கை குழந்தையாக போவதற்கான ஒரு சந்தர்ப்பம் அன்று கிடைத்தது. அதை தான் இன்று நடைமுறைப்படுத்தி வருகின்றது. அதற்கு பிறகு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்தான், மாகாண சபையிலே நான் 99ஆம் ஆண்டு உறுப்பினராக வந்து அதே போல் அமைச்சராகி கிட்டத்தட்ட 3 தடவைகள் அதிலே நான் அமைச்சராக இருந்திருக்கின்றேன். மத்திய மாகாண கல்வி அமைச்சராகவும் தமிழ் கல்வி அமைச்சராகவும் அதே போல் கைத்தொழில் அமைச்சராகவும் பல அம்சங்களை கொண்ட ஒரு அமைச்சராக நான் செயல்பட்ட அந்த காலகட்டத்திலே தான் மாகாண சபை என்பது 13வது திருத்த சட்டத்தில் இந்த நாட்டில் அபிவிருத்தப்படுத்தப்பட்டு சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் அதாவது மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை மத்திய அரசாங்கத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவைகளை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் அதுக்கு கிடைத்தது. இப்போ உண்மையாக நாங்கள் மாகாண சபையை எடுத்துக்கொண்டால் அது வடகிழக்கு மட்டும் பொருந்தாது, வடகிழக்குக்கு தீர்வுக்காக கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட ஏனைய மாகாணங்களிலே உதாரணமாக ஊவா மத்திய சப்ரகமோ போன்ற மாகாணங்களிலே இருக்கின்ற மக்களுக்கு பல்வேறு அபிவிருத்தி வேலைகளை செய்யக்கூடியதாக இருந்தது. நான் நினைக்கின்றேன், நான் சொல்வது சரியாக இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்றால் தெரியாது. மாகாண சபையிலே கல்வி அபிவிருத்தி செய்த அந்த காலகட்டம் எனக்கு இப்பொழுதும் ஞாபகம் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் அதிகமான பாடசாலைகள் மலையகத்திலே புனரமைக்கப்பட்டது. சீடா என்ற ஒரு நிறுவனம் எங்களுக்கு இலங்கையிலே காசு கொடுத்த பிறகு அதிகமான முதல் கொடுக்கப்பட்டிருந்தது. சந்திரிகா அம்மையார் அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 500 மில்லியன் பெருந்தோட்ட பாடசாலைகளுக்காக அந்த நேரத்தில் கொடுத்திருந்தார். இதையெல்லாம் நாங்கள் வைத்து கொண்டு தான் அதிகமான பாடசாலைகளை அமைத்தது அந்த காலகட்டத்தில் தான் நான் நினைக்கின்றேன், 94-95 அந்த காலகட்டங்களிலே. ஆகவே அது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் மலையக மக்களுக்கு. அதே போல் ஆசிரியர்கள் நியமனம், அதிகாரிகள் நியமனம், பாடசாலைகளுடைய கட்டமைப்பு உயர்த்தப்பட்டு வன்ஏபி பாடசாலை, வன்சி பாடசாலை, இப்படி சயின்ஸ் பாடசாலை என்று உருவாக்கப்பட்ட காலகட்டங்கள் இருந்தது. அது மாகாண சபையிலே நாங்கள் செய்த வேலை. ஆக மாகாண சபையும் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் அதிமுக்கியம் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்திய அரசாங்கமும் இன்று வலியுறுத்துகின்றது. இந்த மாகாண சபை கட்டமைப்பு இலங்கைக்கு இருக்க வேண்டும். அது சிங்கள மக்களுக்காக இருந்தாலும் தமிழ் மக்களுக்காக இருந்தாலும் விசேஷமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அது ஒரு கருவியாக இருக்கும் என்பதே எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அதே போல் பாராளுமன்றத்திற்கு வந்து ஒரு கட்டத்திலே நான் 5 வருடங்கள் பாராளுமன்றத்தில் எந்த விதமான பதவிகளும் இல்லாமல் இருந்த பொழுதும் 2015ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே கல்வி இராஜாங்க அமைச்சராக வந்த பொழுது அதுவும் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே தான் அருகிலுள்ள பாடசாலை நல்ல பாடசாலை என்ற திறந்த பாடசாலை என்ற ஒரு திட்டம் வந்தது. அதற்கு அதிகமான நிதி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நிதியின் மூலமாக மலையகத்திலே கிட்டத்தட்ட 700 பாடசாலைகள், வடகிழக்கிலே அதிகமான பாடசாலைகள் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைத்தது. ஆகவே அதுவும் ஒரு பொற்காலம். இப்பொழுது தான் எங்களுடைய பொற்காலத்திற்கு பிறகு வந்திருக்கின்ற நாங்கள் சொல்லலாம் கெட்ட காலம் என்று சொல்லலாம், மிக மோசமான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் சீவித்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லலாம். உள்ளூராட்சி மன்றம், அடுத்ததாக மாகாண சபைகள், அடுத்ததாக பாராளுமன்றம், இந்த 3 கட்டமைப்புகளிலும் மலையக மக்களுக்கு என்று அதிகமாக சேவையாற்றக்கூடிய அல்லது அதிகமாக அவர்களுடைய வாழ்க்கை தரத்தில் சேவையாற்றக்கூடிய அல்லது பங்களிப்பினை வழங்கக்கூடிய கட்டமைப்பு என்று எதனை கூறுகிறார்? அதாவது என்னை பொறுத்தளவில், என்னுடைய அனுபவத்தை பொறுத்தளவில் நான் சொல்கின்றேன், மாகாண சபையிலே நாங்கள் அதிகமாக வேலை செய்ய முடியும் அந்த நம்பிக்கை இருக்கின்றது. அதை முழுமையாக அமல்படுத்துவதற்கான திட்டத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலமைச்சர் எங்களுக்கு ஒரு நல்லவராக இருந்திருக்க வேண்டும். அதாவது ஒரு காலத்திலே நான் இதொகாவில் இருக்கும் பொழுது 9 உறுப்பினர்கள் இருந்தார்கள். அதை வைத்துக்கொண்டு அதிகமாக பாகைன் அதாவது அவர்களோட போராட்டங்கள் நடத்தப்பட்டு ஒரு நேரத்தில் நாங்கள் ஆட்சியை மாற்றியிருக்கின்றோம். எங்களுக்கு ஒத்து வராத ஒரு ஆட்சி இருந்த பொழுது அது ஆட்சியையும் மாற்றியிருக்கின்றோம். ஆக இவ்வாறெல்லாம் செய்து நாங்கள் பல அபிவிருத்தி திட்டங்களை மாகாண சபை மூலமாக இருந்திருக்கின்றோம். இப்போ கொழும்பில் நாங்கள் ஒரு அமைச்சை எடுத்துக்கொண்டால் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைச்சு தான் கொடுப்பார்கள். வளமையாக தம் மலை மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட அமைச்சு, தோட்ட உட்கட்டமும் அமைச்சு, இதுதான் எப்பொழுதுமே அந்த காலத்திலிருந்து வருகின்ற ஒரு அமைச்சு. அதிலே தான் எல்லா வேலைகளையும் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. குறிப்பிட்ட சில காலத்திலே சந்திரசேகரன் அவர்கள் ஒரு அமைச்சியை எடுத்திருந்தார், அமரர் சந்திரசேகரன் அவர்கள், ஊழமைப்பு அமைச்சு. அதிலே கிட்டத்தட்ட அவர் இருந்த காலத்திலே கிட்டத்தட்ட 25,000 வீடுகளுக்கு மேலே கட்டியிருக்கின்றார் சந்திரிகா அம்மையார் அந்த காலகட்டத்திலே இருந்த பொழுது. அதாவது என்னை பொறுத்தளவில் சந்திரிகா அம்மையார் ஒரு நல்ல ஒரு மனிதநேயமுள்ள ஒரு ஜனாதிபதி என்று சொல்லலாம். ஏனென்றால் என்னுடைய காலகட்டத்தில் கூட ஒரு வருஷத்துக்கு 500 மில்லியன் என்பது பெரிய காசு அந்த காலத்தில். அதை கல்விக்காக கொடுத்து உதவி செய்தார். அப்போ தாராடிமெல்னு ஒரு செக்ரட்டரி இருந்தாங்க,
அவங்க மூலமாக நிறைய செய்தார். அதே போல் சந்திரசேகரன் அவர்களுக்கு நிறைய காசு கொடுத்து அதை செய்தார். அதுக்கு பிறகு அவர் சமயமூர்த்தி தொண்டமாற்றிருந்த காலத்திலும் அவர் மூலமாக நிறைய வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைத்தது. ஆனால் மஹிந்த ராஜபக்ச காலத்திலெல்லாம் பெருசாக நாங்கள் வேலை செய்யலை. இருந்தாலும் பல பாதைகள் அபிவிருத்தி செய்வதற்கு அவர் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது. அது நாடு முழுக்க நடந்த பாதை அபிவிருத்திகளிலே எங்களுக்கும் பாதை அபிவிருத்தி செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. அதை தவிர வேற ஒன்று ஒரு வீடு கூட கட்டி கொடுக்கல. அது நாங்கள் உங்களுடைய உங்களுடைய அரசியல் பயணத்தில் பல்வேறு அரசாங்கங்களுடன் நீங்கள் பணியாற்றியிருக்கின்றீர்கள். ஒரு மனம் திறந்த ஒரு பதிலை உங்களிடம் எதிர்பார்க்கிறேன். மலைய மக்களுக்காக சரியாக அல்லது அதிகமாக சேவையாற்றிய அரசாங்கம் என்று எந்த அரசாங்கத்தை நீங்கள் குறிப்பிடுவீர்கள்? அதான் நான் முதலே சொன்னது போல் சந்திரிகா அம்மையார் நிறைய செய்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க 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 காலகட்டத்தில் தான் தோட்ட கட்டமைப்பு அமைச்சின்னு ஒரு அமைச்சியை உருவாக்குனாங்க. அதிக வீடுகள் கட்டி கொடுத்தாங்க. அதுக்கு பாடசாலைகளுக்கு அபிவிருத்தி செய்தாங்க. இந்த மலையக மக்களுக்கும் பல வேலைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. நான் அதுக்கு பிறகு ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் பல வேலைகளை செய்திருக்கின்றார். தோட்ட மக்களுக்கு அந்த விடுபட்ட பிரஜா உரிமை பெற்றுத்தருவதற்கு ஒரு காரணகர்த்தாவாக இருந்தார். அதே போல் மிக அந்யோன்யமாக தோட்ட மக்களோடு பழகக்கூடிய ஒரு ஒரு ஜனாதிபதியாக ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களை நாங்கள் சொல்லலாம். அதே போல் அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டிருந்தார். நூரலியாவை வைத்து மலைய மக்களை தேசிய அரசியல் நீரோட்டத்தில் இணைத்துக் கொள்வதற்கு அல்லது அவர்களும் தேசிய அரசியல் நீரோட்டத்தோடு இணைந்து பயணிப்பதற்கான வேலை திட்டங்களை தான் முன்னெடுக்க இருப்பதாக கூறியிருந்தார். அப்படி என்றால் அவருடைய பார்வையில் இன்னும் கூட மலைய மக்கள் தேசிய நீரோட்டத்தில் தேசிய அரசியல் நீரோட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்ற கண்ணோட்டம் அவரிடம் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? அதுதான் உண்மை. இதை தான் நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது தேசிய நீரோட்டம் என்பது தோட்ட மக்களும் சரிசமமாக சிங்கள மக்களோடு அல்லது கிராமத்து மக்களோடு பயணிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இன்று நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள், பெருந்தோட்ட மக்கள் என்று வைத்துக்கொண்டு அந்த மக்களுக்கு இன்று எலக்ட்ரிசிட்டி எடுக்கணும்னா, மின்சாரம் எடுக்க பெற வேண்டுமானால் ஏனைய கிராமங்களிலே என்ன செய்வார்கள்? கிராம சேவர்கள் சர்டிஃபை பண்ணி கொடுத்தா போதும். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா தோட்டத்துறை காகிதம் வாங்கிட்டு வாங்குறாங்க. தோட்டத்துறை அங்கீகரித்தால் மட்டுமே அந்த சில இட சில தோட்டங்களிலே, எல்லா இல்லமும் இல்லை, சில தோட்டங்களிலே மின்சாரம் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு வீடு இருக்கின்றது இன்று ஒரு ஒரு பத்து பத்துக்கு பத்து காம்பராதான்னு உங்களுக்கு தெரியும். தோட்ட மக்களுக்கு பெரும்பாலும் இருக்கின்றது. அதிலே மூன்று ரெண்டு குடும்பங்கள் இருப்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. ஏனென்றால் 50-60 வருடங்களுக்கு வந்த மக்கள் தான் பிள்ளை அதுக்கு பேரப்பிள்ளை இப்படியெல்லாம் வந்தால் 3-4 குடும்பம் உருவாகிறோம். அதற்கு ஒரு சின்ன வீடை எக்ஸ்டென் பண்ணினா நீட்டிக்கொண்டால் அதற்கும் போலீஸார் போலீஸில் போய் வழக்கு போடுவாங்க. இது கிராமத்தில் நடக்குமா? கிராமத்தில் போலீஸில் போய் என்ட்ரி போட்டு அந்த தோட்ட மக்களுக்கு அவனுக்கு வேலை நிப்பாட்ட முடியுமா? இது செய்ய முடியாது. அப்படின்னா இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தோட்ட மக்கள் இன்னும் தேசிய நீரோட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை. இவர்கள் இன்னும் அடிமையாகத்தான் இருக்கின்றார்கள் கம்பெனிகளுக்கு. ஆகவே அதை உடை தெரிவதற்காக நடவடிக்கை தான் நாங்கள் எடுக்க வேண்டுமே தவிர, இந்த தோட்ட நிர்வாகங்கள் கெடுபடியை அடக்க வேண்டும், அவர்களுக்கு கீழே நாங்கள் வேலை செய்வது என்றால் இருக்கலாம். இப்போ எந்த கம்பெனிலையும் வேலை செய்யுங்க, கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க, ப்ரைவேட்டில் வேலை செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. வேலை செய்வது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் எங்கள் இந்த தோட்டத்திலே அடிமையாக வைத்திருப்பதை மாற்ற வேண்டும். அதை இந்த 2023 200 வருடத்திலாவது உடைத்தெறிவதற்கு எல்லா தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து, அரசாங்க எல்லா அரசியல் கட்சியும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். மலையகத்தை பொறுத்தவரைக்கும் மிக நீண்ட காலமாக இந்த அரசியல் செயற்பாடுகளை பொறுத்தவரைக்கும் மலையகத்தில் நேரடியாக அரசியல் கட்சி அரசியல் என்பதை விட தொழிற்சங்க அரசியல் என்பது நீண்ட காலமாக ஒரு புறையோடி போகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. உங்களுடைய தொழிற்சங்கம் கூட மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்தை கொண்டிருக்கின்ற ஒரு தொழிற்சங்கமாக இருக்கிறது. நீங்களும் நீண்ட காலமாக தொழிற்சங்கவாதியாக இருந்து வந்திருக்கின்றீர்கள். இப்பொழுதும் கூட நாம் குற்றம் சுமத்தும் போது மலைய மக்கள் சம்பந்தமாக அவர்களுடைய அடிப்படை வசதிகள் ஏனைய பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசும்போது தோட்ட கம்பெனிகள் அவர்களுடைய விடயத்தில் அவர்களுடைய நடவடிக்கைகள் முன்னேற்றத்தில் தலையீடு செய்கிறார்கள், தடையாக இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நாம் அதிகமாக முன்வைக்கின்றோம். அப்படியாக இருந்தால் இந்த நீண்ட காலமாக இடம்பெற்று வருகின்ற இந்த தொழிற்சங்க ரீதியான அரசியல் மலையகத்தில் நீங்கள் உட்பட இந்த நில உடைமை சம்பந்தமாகவும் ஏனைய மலைய மக்களுடைய அடிப்படை உரிமைகள் சம்பந்தமாகவும் தொழிற்சங்க ரீதியான போராட்டங்கள் அனைத்தும் தோல்வியுற்றுவிட்டது என்பது தான் வெளிப்படையாக காட்டுகிறது. நீங்கள் அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அதாவது தோல்வி என்று சொல்வதை விட அதாவது தொழிற்சங்கங்கள் ஒன்று இணையாமல் இருக்கும் வரைக்கும் தோட்ட கம்பெனிகளுக்கு பலம் அதிகம். ஆகவே தோட்ட கம்பெனிகளை அடக்குவதனால் தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைய வேண்டும். அப்படி ஒன்றிணைந்து செயல்படும் பொழுது அந்த தோட்ட கம்பெனிகளை அடக்குவதற்கான நடவடிக்கை எடுக்க முடியும். இன்று தோட்ட கம்பெனிகள் நஷ்டத்தில் இயங்குவதாக எங்கேயுமே சொல்லவில்லை. எல்லா இடத்துலையும் இன்று லாபகரமான ஒரு சூழ்நிலையிலே
தங்களுடைய செயல்பாடுகளை செய்து வருகின்றார்கள். உதாரணமாக இன்று டாலர் 360 ரூபா 70 ரூபா போகின்ற நேரம் அவர்களுக்கு வருமானம் அதிகம், அதை இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுடைய என்னது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூடுவிட்டது என்று சொல்வதற்கு சான்சஸ் இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்க இன்னும் அந்த 1000 ரூபாய்க்கு உள்ள தான் அந்த சம்பளத்தை கொடுக்குறாங்க. வேணும்னா அந்த டீசல் பெட்ரோல் கூடியிருக்கலாம், எலக்ட்ரிசிட்டி கூடியிருக்கலாம், அதை ஒரு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அது ஒரு 10% 25% வச்சுக்கிட்டாலும் 75% அவங்களுக்கு இன்னும் அந்த பழைய லாபத்தில் தான் அவங்க இயங்கிகிட்டு இருக்காங்க. பழைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் தான் போகிறாங்க. ஆனால் லாபம் அவர்களுக்கு 75% அதிகரிச்சிருக்கின்றது, அதை அவங்கள மறக்க முடியாது. ஆகவே அதை வைத்துக்கொண்டு இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளத்தை கொடுப்பதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு தொழிற்சங்கங்கள் நாங்கள் ஒன்றிணைய வேண்டும். தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற ரீதியில் பதில் கூறும்போது இன்னும் கூட தொழிற்சங்கங்கள் பிரிந்தே இருக்கின்றன. இதன் காரணமாக இன்னும் இந்த முயற்சிகள் அல்லது உங்களுடைய தொழிற்சங்க ரீதியாக முன்னெடுத்த போராட்டங்கள் வெற்றியடையவில்லை என்பதை தானே சொல்கின்றீர்கள்? உண்மையாதான். அப்படி என்ன நேரடியாக நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா இந்த தொழிற்சங்க ரீதியான செயற்பாடுகள் தோல்வியடைந்து விட்டது என்பது? தோல்வியடைந்திருக்கின்றது. தோல்வி வெற்றியடைந்திருந்தால் சம்பளம் கூட கொடுத்துருக்கணுமே. அதாவது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தொழிற்சங்கங்கள் ஒரு அளவு தான் அவங்களுக்கு செய்திருக்கின்றதே தவிர முற்றுமுழுதாக அவருடைய பிரச்சனையை தீர்க்கவில்லை. இதுதான் உண்மை. தீர்த்து விட்டால் அவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது, தொழிற்சங்கமும் அவர்களுக்கு தேவையில்லை. இப்பொழுது அண்மை காலத்திலே கம்பெனிகள் என்ன செய்தது, தொழிற்சங்கங்கள் தேவையில்லை என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு சந்தா வருவதையும் நிப்பாட்டினார்கள். ஆகவே அவர்கள் டிரெக்டாக அதாவது நேரடியாக தோட்டத்துறைமார் அந்த தலைவர்களை அழைத்து பேசி அவர்களுடைய பிரச்சனையை அவர்களுக்கு முடித்து கொடுப்பதற்கான சில வேலைகளையும் செய்தார்கள். இது அவர்களால் சாத்தியப்பட முடியவில்லை என்பதற்காகத்தான் இப்பொழுது கூட்டமைப்பு அதாவது கூட்டு ஒப்பந்தத்திற்கு அவர்கள் இணங்கி இருக்கின்றார்கள். ஆகவே கூட்டு ஒப்பந்தம் நன்றாக ஒரு கூட்டு ஒப்பந்தம் அமையுமானால் அது மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே அமையும் என்றால் அதை நாங்கள் பரிசீலித்து பார்க்கலாம். அப்படியென்றால் இந்த தொழிற்சங்க கட்டமைப்பானது நீங்களே கூறியிருக்கின்றீர்கள், தொழிற்சங்க ரீதியான அரசியல் செயற்பாடுகள் மலையகத்தில் தோல்வி கண்டிருக்கிறது என்ற விடயத்தை இன்னும் கூட ஏன் இந்த அரசியல் ரீதியான அல்லது கட்சி ரீதியான அரசியலை மக்கள் மத்தியில் பரப்பாமல் அல்லது அதனை ஊக்குவிக்காமல் இன்னும் கூட மலையக மக்களை தொழிற்சங்க கட்டமைப்புக்குள்ளேயே வைத்திருப்பதற்கான காரணம் என்ன? உங்களுடைய கட்சியினுடைய முன்னாள் தலைவர் மறைந்த தலைவர் சந்திரசேகரன் அவர்கள் கொண்டு சென்றதை போல அல்லது அவர் நடைமுறைப்படுத்தியது போல ஒரு அரசியல் பின்னணி அல்லது அரசியல் கலாச்சாரத்தை ஏன் இன்னும் அமலாக்கப்படுகின்றன? சந்திரசேகரன் அவர்கள் அந்த காலத்திலே முதலிலே அரசியலை ஆரம்பித்து பிறகு தொழிற்சங்கத்தை ஆரம்பித்தார். அதற்கு காரணம் என்னவென்றால் தோட்டங்களிலே தொழிற்சங்கம் இல்லாமல் அரசியல் செய்வது என்பது கஷ்டம். அது 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 நடைமுறையிலே பல சிக்கல்கள் இருக்கின்றன. ஒரு தோட்டத்திலே 150-200 பேர்கள் இருந்தால் அவர்கள் பல கட்சியிலே இருப்பார்கள். ஆனால் அந்த தோட்டத்திலே போலே போய் வேலை செய்வதற்கு ஒரு ஒரு அரசியல் ஒரு அமைப்பு தேவை. அந்த அமைப்பு அந்த தொழிற்சங்கம் மூலமாகத்தான் அங்கே ஏற்படுத்தப்படும். அதனை ஏன் கட்சியாக வைத்திருக்க முடியாது? அந்த அமைப்பு நீங்கள் கூறுகின்ற அந்த அமைப்பு அதாவது அவர்களுக்கு சென்று சேவை செய்ய வேண்டும் அல்லது அவர்கள் அணுக வேண்டும் என்றால் ஒரு அமைப்பு தேவை. அது தேர்தல் காலத்துக்கு மட்டும்தான் நாங்கள் அந்த கட்சியை பாவிக்கலாம். தேர்தலுக்கு பிறகு அந்த தோட்டத்திலே போய் ஒரு வேலை செய்வதானால் ஒரு விஷயங்களை நாங்கள் செய்வதானால் நிச்சயமாக அங்கு ஒரு 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 தொழிற்சங்க கட்டமைப்பு இருக்கவே வேண்டும். தொழிற்சங்க கட்டமைப்பு இல்லாமல் செய்ய முடியாது, அது கஷ்டமான ஒரு 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 சூழ்நிலை. ஆனால் கிராமத்து பகுதியிலேயே நாங்கள் தொழிற்சங்கங்களிலேயே இப்போ நீங்கள் இப்போ ரொசல்லன்னு ஒரு கிராமம் இருக்குன்றது, அந்த ரொசல்ல கிராமத்தை எடுத்துக்கிட்டா வட்டவாளையில் ரொசல்ல கிராமத்தை எடுத்துக்கிட்டால் அந்த ரொசல்லைக்கு ஒரு அரசியல் தொழிற்சங்கம் தேவையில்லை. ஏன்னா அவங்க தொழிலாளிகள் இல்லை, எல்லாருமே சின்ன வீடுகள் வைத்துக்கொண்டு அவர்கள் பராமரித்து கொண்டு தங்கள் வேலையை தங்கள் சுயமாக செய்து கொண்டு போகின்றதுனால் அங்கே தொழிற்சங்கம் ஒன்றும் தேவையில்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு அரசியல் தேவை. அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு அரசியல் பிரமுகர் அங்கே இருப்பார், சேவை செய்வார், அவர் எல்லா வேலையும் செய்து கொடுப்பார். ஆனால் தோட்டத்திலே போய் அந்த துறையோடு உரையாடுவதற்கு அந்த தொழிற்சங்க அந்த மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு செல்வது, அதுதான் நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு இதுவும் ஒரு பதில். தேசிய நீரோட்டத்திலே நாங்கள் இணையவில்லை என்பது, தேசிய நீரோட்டத்தில் இணைந்திருந்தால் தொழிற்சங்கத்திலே ஏதாவது அல்லது தோட்டங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அவன் போய் கிராம சேவர்கிட்ட சொல்லுவான். ஆனால் இப்போ கிராம சேவர்கிட்ட போய் சொன்னாலும் பிரயோசனம் இல்லை, ஏன்னா அந்த தோட்டத்துறைக்கு தான் அங்கே அதிகாரம் இருக்குது. அதற்கு காரணம் இப்போ நீங்கள் குறிப்பிடுவது போல் அதற்கு முக்கியமான காரணம் இன்னும் கூட நீங்கள் மலைய மக்களை இந்த தொழிற்சங்க கட்டமைப்புக்குள்ளேயே வைத்திருப்பது தான் என்று சொல்ல, அதன் காரணமாக தான் ஜனாதிபதி கூட இன்னும் மலைய மக்களை தேசிய நீரோட்டத்துக்கு இணையவில்லை என்ற ரீதியிலான மனப்பாங்கோடு இருக்கின்ற. நாங்கள் அவர்களை எங்கள் கட்டுப்பாட்டுக்கு வைக்கவில்லை, தோட்டத்துறைமார் அவர்களை இன்னும் அடிமையாக வைத்திருக்கின்றார்கள். அவர் அது ஒரு பக்கம் இருக்க,
தொழிற்சங்க கட்டமைப்புக்குள்ளேயே மலையக மக்களை வைத்திருப்பதன் காரணமாக அல்லது அவர்களுக்கு கட்சி அரசியலை அறிமுகப்படுத்தி அதில் ஊக்கப்படுத்தி கொண்டு செல்லாமல் இருப்பதன் காரணமாக தான் இந்த நிலை இன்னும் இருக்கிறது. கட்சி அரசியலும் செய்கின்றோம். கட்சி அரசியல் செய்வதற்கு அந்த தொழிற்சங்கம் தேவை என்பதுதான் என்னுடைய கருத்து. அது கட்சிக்கு தேவை, உங்களுடைய கட்சிகளுக்கு தேவை, மக்களுக்கு அது கட்டாயமாக தேவை. அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் இன்று நீங்க பாருங்க, இப்போ பிரதேச உள்ளூராட்சி தேர்தல் வரும் பொழுது அந்த தோட்டத்தில் இருந்த ஒருத்தர் தான் எலெக்ட் ஆகி சபைக்கு போவார். நாங்கள் வெளியிலேருந்து ஒரு ஆளை கொண்டு அந்த தோட்டத்தில் போட்டு இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு நாங்கள் சொல்கிறது இல்லையே. நாங்கள் சொல்லுவோம் அந்த தோட்டத்தில் இன்ன நபருக்கு வாக்களியுங்கள், இவரை தேர்ந்தெடுங்கள், இவர் மூலமாக உங்களுக்கு அபிவிருத்தி செய்யலாம் என்பதை தான் நாங்கள் சொல்லுவேமே தவிர வெளியிலேருந்து ஒருத்தரை கொண்டு போய் நாங்கள் செய்வதில்லை. ஆகவே அந்த தோட்டத்திலே அந்த தோட்ட தொழிற்சங்க கட்டமைப்பும் அதே போல் அரசியல் கட்டமைப்பும் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது, ரெண்டும் இருக்கின்றது. தரலர் நீங்கள் இப்பொழுது இந்த தொழிற்சங்கம் சம்பந்தமாக ஒரு தொழிற்சங்கவாதியாக நீங்கள் பேசுகின்றீர்கள். இந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட மலையக மக்களுக்கு இந்த அரசியல் ரீதியாக அல்லது கட்சி அரசியலின் முக்கியத்துவம் சம்பந்தமாக அது சம்பந்தமாக அவர்கள் தெளிவுபடும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் ஏதேனும் ஒரு வேலை திட்டத்தை நீங்கள் கொண்டு சென்றிருக்கின்றீர்களா? அதாவது வேலை திட்டம் என்பது இப்படி தான், நாங்கள் தோட்டங்களிலே சில தோட்ட தலைவர்மார்களை அழைத்து, விசேஷமாக ஒரு பிரதிநிதி தான் அழைக்கலாம், ஒரு 100-200 பேர் அழைத்து நாங்கள் தோட்டங்களிலே அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறது இருக்கின்றது. அதாவது எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இப்பொழுது அண்மையிலே இந்த கோவிட் பிரச்சனை வந்த பொழுது அந்த கோவிட் பிரச்சனை எப்படி தீர்க்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். அதற்கு பிறகு இப்பொழுது உங்களுக்கு தெரியும் பூதாகரமான பிரச்சனை இந்த போதைப்பொருள். இந்த போதைப்பொருளை தடுப்பதற்கு இதெல்லாம் செய்வதற்கான நடவடிக்கை வேண்டும். சில கூட்டங்கள் ஐஎல்ஓ போன்ற தொழிற்சங்கங்கள் இணைப்போடு செய்வதற்கு நாங்கள் செய்யப்படுகின்றோம். அரசியல் கூட்டம் என்பது நாங்கள் எப்பொழுதுமே அந்தந்த பகுதியிலே போய் மக்களை சந்தித்து அவர்களுக்கு கூட்டங்கள் வைத்து அரசியல் விஷயங்களை நாங்கள் விளக்குவது உண்மை. தற்கால அரசியல் என்பது, அதாவது இப்பொழுது தற்கால அரசியல் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. எல்லாத்துக்குமே ஃபோன் இருக்குது, டிவி இருக்குது, எல்லாமே அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்க வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்படி அதாவது அரசியலில் அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வுகள் செய்திகளை அறிந்து கொள்வதற்கு அப்பால் மலையக மக்களுக்கு என்று அல்லது முழு இலங்கையில் உள்ள நாட்டு மக்களுக்கு என்று இலங்கையினுடைய பிரஜைகளுக்கு என்று இருக்கின்ற அரசியல் உரிமைகள் சம்பந்தமாக போதிய அறிவு அவர்களிடம் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இதற்கு காரணம் உங்களுடைய தெளிவுபடுத்தல்கள் இல்லை, அவர்களை நீங்கள் மலைய மக்களை தனியாக ஏனைய மக்களிடமிருந்து பிரித்து தொழிற்சங்க கட்டமைப்புக்குள்ளேயே உங்களை போன்ற அரசியல்வாதிகள் மலையக அரசியல்வாதிகள் வைத்திருப்பது தான் காரணம் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இதற்கு நீங்கள் என்ன பதில்? அது தவறு. அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் இன்று மலையகத்திலே 60-70% படித்தவர்கள் இருக்கின்றார்கள், ஆசிரியர்கள் இருக்கின்றனர், ஒவ்வொரு தோட்டங்களிலும் ஆசிரியர் இருக்கின்றனர், ஒவ்வொரு தோட்டங்களிலும் பொலிஸ் உத்தியோகத்தர் செய்தவர்கள் இருக்கின்றார்கள், தோட்டங்களிலே வேலை செய்கின்ற தோட்ட சேவையாளர்கள் இருக்கின்றார்கள். சில தோட்டங்களிலே இன்று கிராஜுவேட் ஆகி நான் நினைக்கின்றேன் அநேக தோட்டங்களில் நீங்கள் படங்களில் பார்க்கலாம், லாயர்ஸாக வந்திருக்கிறாங்க, நல்ல லாயர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்கன்னு நாங்கள் சொல்ல முடியாது. அடிமட்டமாக ஒரு சில நடவடிக்கைகளை மட்டும் வைத்துக்கொண்டு தோட்ட மக்கள் முட்டாள்கள் என்றோ அல்லது அவர்கள் அறிவு போதாமை என்று சொல்ல முடியாது. அவர்கள் இன்று அறிவாளிகள், அவர்களுக்கு திட்ட தெளிவாக எல்லா விஷயங்களும் தெரியும். மலையக மக்களுடைய இருப்பு சம்பந்தமாக நாம் கதைத்திருந்தோம். ஒரு காலத்தில் 15 லட்சம் பேர் வரைக்கும் பிறந்தோட தொழிலாளர்களாக இருந்த காலப்பகுதியிலிருந்து 4 லட்சமாக குறைந்து இப்பொழுது 1.5 லட்சமாக குறைவடைந்திருக்கிறது. இன்னும் கூட அந்த எண்ணிக்கை குறைவடைவதற்கான சாத்தியங்கள் தான் இருக்கின்றன. இதற்கு முக்கியமான பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான பிரதான காரணமாக இருக்கிறது பெருந்தோட்டத்துறையில் இருக்கின்ற தொழில் செய்யக்கூடிய காணிகளுடைய அளவு குறைகின்றமை. பல தேயிலை பெருந்தோட்ட பகுதிகள் பயிற்சி இருந்த பகுதிகள் காடாக மாற்றப்பட்ட நிலைமை அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாக தொழில் வாய்ப்புகள் வருமானங்கள் குறைவாக இருக்கிறது. இப்படி காரணங்கள் இருக்கின்றன. உங்களுடைய தொழிற்சங்க கட்டமைப்பு ரீதியான செயற்பாடுகளின் ஊடாக இந்த தேயிலை முக்கியமாக மலையக மக்கள் என்று சொல்லும்போது இந்த தேயிலை இதனுடைய பராமரிப்பு, தேயிலை தோட்டங்களுடைய பராமரிப்பு, அதனை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு மலையக மக்களுக்கும் மலையக சமூகம் சார்ந்த அரசியல் பிரதிநிதிகளுக்கும் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அதிகமாக இந்த தேயிலை காணிகள் காடாக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையை தடுப்பதற்கு உங்களுடைய தொழிற்சங்க கட்டமைப்பு தவறி இருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக என்ன செய்ய முடியும்? அதாவது மலையக மக்களுடைய இருப்பு என்பது தேயிலை தொழில், தேயிலை கட்டாயம் இருக்க வேண்டும். தேயிலை இல்லாவிட்டால் அங்கே மலையக மக்களுக்கு இருப்பு கிடையாது, இருப்பு இல்லாவிட்டால் எங்களுக்கும் அங்கே இருப்பு இல்லை என்பதுதான் உண்மையான கதை. ஆனால் அந்த இருப்பை நாங்கள் தக்க வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நீங்கள் சொன்ன மாதிரி பல தோட்டங்கள் இன்று காடாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எல்லா கம்பெனிகளும் இல்லை, உதாரணமாக இப்போ இந்த தம்ரோ என்ற ஒரு கம்பெனியை எடுத்துக்கொண்டால் அவர்கள் அதிகமாக ரீப்ளான்ட் செய்கிறாங்க, நிறைய செய்கிறாங்க.
அதை செய்கிறாங்க. சில தோட்டங்கள் மாற்றுப்பயிருக்காக இப்பொழுது காணிகளை கொடுத்து வருகின்றார்கள், வருமானத்தை ஈட்டுகின்றார்களே தவிர அந்த மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி அவர்கள் யோசிப்பில்லை. ஆகவே தான் நாங்கள் எங்களுடைய இந்த எங்களுடைய அரசாங்கம், நாங்கள் எதிர்பார்க்கின்ற அரசாங்கம் வந்தால் இந்த தோட்டத் தொழிலாளர்களை சிறுதோட்ட உடைமையாளர்களாக மாற்றுவதற்கான எண்ணம் எங்களுக்கு இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் 2 ஏக்கர் 3 ஏக்கர் இப்பொழுது கூட அவுட் சோர்ஸ்னு கொடுக்குறாங்க. அதில் அவங்க எதிர்பார்த்த அந்த மக்கள் எதிர்பார்த்த நன்மை இல்லை. அதாவது ஒதுக்கப்பட்ட தேயிலையை கொடுத்து அவர்கள் இதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்பொழுது அவர்களுக்கு வருமானம் இல்லை. ஆனால் ஒரு நல்ல தேயிலையும் கொடுத்து அவர்களுக்கு உரம் மருந்து போன்றவை கொடுத்து அவர்களை சிறுதோட்ட டவுன் சவுத்தில் அதாவது தென்பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கு எவ்வாறு இவர்கள் கொடுக்கின்றார்களோ மானியம் கொடுக்கின்றார்கள், உதவி செய்கின்றார்கள், லோன் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பெருந்தோட்ட மக்களுக்கும் கொடுத்து அந்த சிறுதோட்ட உரிமையாளர்களாக அவர்களை மாற்றினால் நிச்சயமாக அவர்களும் எந்த இடத்தையும் காடாக வைத்து விற்பதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் இன்று காடாக வைத்து கொண்டால் அது அவர்களுக்கு பாதிப்பு தான். இன்று புலி, சிங்கம், கரடி போன்ற பல்வேறு வனஜீவிகள் அங்கு இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சில மரணங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, குளவி கொற்றினால் பல மரணங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. சக இதெல்லாம் நாம் மாற்றுவதற்கு தோட்ட கம்பெனிகளை நம்பிக்கொண்டிருக்காமல் சிறுதோட்ட உரிமையாளராக வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நினைக்கின்ற ரணில் விக்ரமசிங்கே இன்று ஜனாதிபதி அவர்கள் நினைத்தால் அதை செய்யலாம். அவருடைய கையில் இன்று ஜனாதிபதியாக இருக்கின்றால் பல ஆர்டர் போடுறாரு, அதெல்லாம் செய்கிறாரு, இதையும் அவர் ஆர்டர் போட்டு செய்யலாம். இந்த குளிர்ச்சியான பிரதேசங்களில் பாம்புகள் இருக்காது என்று கூறுவார்கள், ஆனாலும் கூட இந்த நீங்கள் இருக்கின்ற பிரதேசம் குளிர்ச்சியான பிரதேசம் இருந்தாலும் இன்னும் பாம்புகள் மட்டுமல்ல பல விலங்குகள் இருக்கின்றன. இந்த விடயத்தில் அதாவது ஒரு காலத்தில் மிக முக்கியமாக முக்கியமான ஏற்றுமதி பயிர் விளைகின்ற பூமியாக இருந்த இடத்தில் தற்பொழுது காடுகள் ஒரு பக்கம் காடுகளாக மாறியதற்கு பின்னர் காட்டு விலங்குகள் அங்கு வந்து குடிபுகுந்திருக்கின்றன. மக்களுக்கு அங்கு தொழில் புரிகின்ற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது. நீண்ட காலமாக இந்த தொழிற்சங்க கட்டமைப்பு ஒரு பக்கம், நீங்கள் கூறுவது போல அரசியல் கட்சி கட்டமைப்பு ஒரு பக்கம் என்ற ரீதியில் அங்கு அரசியல் செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. இருந்தாலும் கூட இந்த மாதிரியான விடயங்களை தடுத்து கொள்ள அல்லது பொதுமக்களுக்கு அங்கு வசிக்கின்ற மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை முன்னெடுக்க முடியாமல் போயிருக்கிறது இந்த தொழிற்சங்கம் மற்றும் கட்சி கட்டமைப்பின் ஊடாக. அப்படி என்றால் இந்த கட்டமைப்புகள் ஊடாக முன்னெடுக்கப்பட வேண்டிய அல்லது செயற்படுத்தப்பட வேண்டிய வேலை திட்டங்களை இன்னும் கூர்மைப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது தானே? அது சம்பந்தமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்னென்ன இருக்கிறது? சரி, நான் உங்களுடைய ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இப்போ நாங்கள் இருக்கின்ற பகுதியிலே தான் இந்த கட்டமைப்பு என்று நீங்கள் சொல்கிறீர்கள், தொழிற்சங்க கட்டமைப்பு இருக்கின்றது, இதை ஏன் நீங்கள் செய்யவில்லை என்று. இன்று அன்ராஜபுரம் புலனர்வ பகுதிகளிலே யானை தினந்தோறும் போய் வீடுகளை உடைக்கின்றது, அதற்கு எந்த கட்டமைப்பு இருக்கின்றது? அது அன்ராஜபுரத்தில் இருந்து ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது. ஒரு நாளைக்கு யானை மூலமாக இன்னைக்கு எவ்வளோ டேமேஜ் ஆகுது. ஆகவே நாங்கள் இதெல்லாம் கட்டமைப்பை வைத்து பேசக்கூடிய விஷயம் அல்ல, இது இயற்கை. அதே போல் மக்களுடைய பாதுகாப்பு இதெல்லாம் இருக்கணும். இப்போ புலி சிங்கம் மருந்துன்னு டெய்லி இந்த வேலி போட முடியாது, மின்சார வேலி போட முடியாது. அப்படி போட்டிருந்தோம் யானை இன்று பெரிய அநியாயம் பண்ணுகின்றது. எங்களுக்கு நூறலிய பகுதியிலே ஒரு லக் என்னென்னா யானை வர்றதில்லை. மற்ற விலங்குகள் அதில் ஒரு விடயம் இருக்கிறது, அந்த காட்டு யானைகளுடைய பிரச்சனை என்பது அது அவர் ஏற்கனவே யானைகள் இருக்கின்ற வசிக்கின்ற பிரதேசங்களுக்கு சென்று குடியமர்ந்ததன் காரணமாக தான் அந்த பிரதேசத்துக்கு திரும்ப மீண்டும் வருகிறது. ஆனால் ஒரு காலத்தில் தேயிலை தோட்டங்களை பொறுத்த வரைக்கும் அது தேயிலை தோட்டங்களாக தான் இருந்திருக்கிறது. இப்பொழுது அது காடுகளாக மாற்றிய பிறகுதான் அந்த இடத்துக்கு அது வருவது. மக்களுக்கு அந்த பகுதியிலே வேலை வாய்ப்பு குறைகின்றது. அதற்கு காரணம் இந்த பெருந்தோட்டத்துறை என்பது சரியாக அதனை பராமரிக்கவில்லை. பெருந்தோட்ட மக்களுடைய சொத்து என்று நாம் இதனை கவனிக்கும் போது பெருந்தோட்டத்துறை மக்களுக்காக செயற்படுகின்ற அரசியல் ரீதியான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற உங்களை போன்றவர்கள் இந்த தோட்ட நிர்வாகத்தினுடைய இந்த அலட்சிய போக்கினை அல்லது அவர்களுடைய நிர்வாகத்தினின்மையை அந்த காலத்திலிருந்தே தட்டி கேட்டு அல்லது அதற்கு எதிராக கூர்மையான போராட்டத்தை முன்னெடுத்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது என்று தான் நான் சொல்கிறேன். அது சில நேரம் சரியாக இருக்கலாம், நீங்கள் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஏனென்றால் இந்த பெருந்தோட்ட பகுதிகளிலே குடியிருப்புகளுக்கு மத்தியிலே இருக்கின்ற பகுதிகளிலே இதை நாங்கள் பெருசாக நாங்கள் அவதானிக்க முடியாது. ஓரிரு விஷயங்கள் நடக்கலாம், ஆனால் அந்த பெருந்தோட்ட பகுதியிலே இருக்கின்ற காட்டுப்பகுதியிலே இருக்கின்ற தேயிலை தோட்டங்களிலே பராமரிப்பு குறைவின் காரணமாகத்தான் அந்த காட்டுகள் அந்த தேயிலைக்குள்ளே புகுந்து மீண்டும் அதை படிப்படியாக அந்த வீட்டு பக்கங்களிலே குடியிருப்பு பகுதிகளிலே வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆக அந்த பகுதியை பராமரித்தால் இந்த பகுதியை கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று நான் சொல்கிறேன் என்னென்னால், இப்பொழுது இந்த வனஞ்சீவிகளை அழிக்கக்கூடாது என்ற ஒரு சட்டம் வந்த பிறகு முழு நாட்டிலுமே அதிகமான வனஞ்சீவிகள் அதிகமாக விட்டது. இப்போ நீங்கள்
எடுத்துக்கொண்டால் குரங்கு தொல்லை பெரிய தொல்லை. வயல்போ அந்த காட்டுப்பண்டிகள், காட்டு எருமை போன்ற பல்வேறு சீவகாரத்துகளுக்கு மத்தியிலே தான் நாங்களும் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. சரி, இந்த தொழிற்சங்க ரீதியாக பார்க்கும்போது நீங்கள் முதலே குறிப்பிட்டிருந்தீர்கள், மலையகத்தில் இருக்கின்ற பல்வேறு தொழிற்சங்கங்கள் தனித்தனியாக செயற்படுவது தான், அல்லது அவர்களுக்கு மத்தியில் அந்த அமைப்புகளுக்கு மத்தியில் ஒற்றுமையின்மை காரணமாக தான் பல போராட்டங்களை வெற்றி கொள்ள முடியாமல் இருக்கிறது. இன்னும் கூட இந்த தொழிற்சங்க கட்டமைப்பு தோல்வியடைந்ததுக்கான காரணம் என்று நீங்கள் அதனை குறிப்பிட்டிருந்தீர்கள். அண்மையில் ஒரு முக்கியமான நிகழ்வு இடம்பெற்றிருந்தது, அது சம்பந்தமாக நீங்கள் கடந்த முறையை நான் உங்களை சந்தித்த போது கூட கேட்டிருந்தேன். திகாம்பரம் அவர்களுடைய நிகழ்வு, அல்லது தமிழ் முற்போக்குடைய நிகழ்வுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய தலைவர் அவர்கள், அந்த பிரதிநிதிகள் வந்திருந்தார், ஜீவன் தொண்டமான் போன்றவர்கள் வந்திருந்தார். இது ஒரு தொழிற்சங்க ரீதியான ஒரு ஐக்கியம் என்று அந்த காலத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட காலப்போக்கில் அது சம்பந்தமான பேச்சுகள் குறைவடைந்திருக்கின்றன. உண்மையில் அதற்கு பிறகு என்ன மாதிரியான நிலைமை இருக்கிறது? நீங்கள் கூறுவது போல இந்த தொழிற்சங்கங்களுக்கு இடையிலான ஐக்கியம் ஒற்றுமை என்பது எப்போதுதான் ஏற்படும்? அதாவது அந்த அந்த மலையகத்திலே மலையகம் என்ற ஒரு ஒரு தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய தலைமை காரியாலயம் திறக்கும் பொழுது வந்த சம்பவத்தை தான் நீங்கள் ஞாபகப்படுத்துகிறீர்கள். அதற்கு முறகு முன்பு 2 மாதங்களுக்கு முன்பு நாங்கள் ஒரு தொழிற்சங்க கட்டமைப்பை ஒன்றுபட்டு உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுத்தோம். அது கொழும்பு கப்ரி ஹோட்டலில் நாங்கள் செய்து அது சக்ஸஸ் ஆச்சு. முத கூட்டம் சக்ஸஸ் ஆச்சு. எல்லா தொழிற்சங்கங்களும் இதை தோக்கா உட்பட எல்லா தொழிற்சங்கங்களும் அதில் கலந்து கொண்டார்கள். ஆனால் அது 2வது கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பு அந்த கூட்டம் ஏதோ ஒரு காரணமாக தள்ளி போய்விட்டது. அதற்கு பிறகு தான் இந்த சம்பவம் நடைபெற்றது. இந்த சம்பவத்திலே நான் ஏற்கனவே விளக்கியிருக்கின்றேன். ஜீவன் சொந்தமாக அங்கே வந்தது எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இல்லை, நான் அதை எதிர்க்கவும் இல்லை. ஆனால் எங்களுடைய செயலாளர் எங்களுக்கு அறியாமல் இன்விடேஷன் கொடுத்தது தான் எங்களுக்குள்ள பிரச்சனை என்று நான் அன்றும் சொல்லியிருக்கின்றேன். இன்றும் நான் அதை தான் சொல்லுகின்றேன். அதனால் தான் இன்று அவர் கூட அந்த செயலாளர் பதவியிலே இருக்கவில்லை, அவர் விலகிவிட்டார் என்பதையும் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அது சரி, நான் கேட்கிறது அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது, அதற்கு பிறகு கூட இந்த தொழிற்சங்கங்கள் நீங்கள் குறிப்பிடுவது போல ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு ஒரே பாதையில் ஒரே இலக்குடன் பயணிப்பதற்கான காலம் இப்பொழுது உருவாகும். நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கமே. அதுதான் அதாவது எல்லா தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து போராட்டுவதை நாங்கள் ஆரம்பிப்போமே. ஆனால் நிச்சயமாக தோட்ட கம்பெனிகளுடன் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அதில் இன்னொரு சிக்கல் இருக்கின்றது. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ உள்ளூராட்சி தேர்தல் ஆரம்பித்து விட்டது. உள்ளூராட்சி தேர்தலிலே 2 பக்கங்கள் இருக்கின்றன. ஒன்று அரசாங்கத்தை சார்ந்த ஒரு பக்கம், அரசாங்கத்தை எதிர்க்கின்ற ஒரு பக்கம். அரசாங்கத்தை எதிர்க்கின்ற பக்கத்திலே நாங்கள் இருக்கின்றோம், அரசாங்கத்தை ஆதரிக்கப்பட்ட பக்கத்திலே இத்தோக்கா இருக்கின்றது. இப்போ இந்த சூழ்நிலையிலே இந்த அரசியல் ரீதியாக ஒன்று சேர்வது என்பது சற்று கடினமான செயல். ஆனால் தொழிற்சங்க ரீதியாக நாங்கள் தொழிலாளர்களுக்காக இந்த விஷயங்களை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க முடியும். சரி, நிகழ்ச்சி நிறைவு செய்யும் நேரம் இறங்கியிருக்கிறது. சில கேள்விகளை சுருக்கமாக கேட்டுக்கொள்கிறேன், சுருக்கமான பதில்களை எதிர்பார்க்கிறேன். இப்போதைய சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலையில் நாட்டில் பல எதிர்காலத்தில் தேர்தல் நடைபெறலாம் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தற்போதைய பல்வேறு முன்னேற்றங்களுக்கு பிறகு, பல்வேறு நிகழ்வுகளுக்கு பிறகு உங்களுடைய கணிப்பில் இப்பொழுது இருக்கின்ற தலைவர்களில் சஜித் பிரேமதாசவா அல்லது ரணில் விக்ரமசிங்கவா திடகாத்திரமான அல்லது நாட்டுக்கு ஒரு நாட்டினை நிமிர்த்தக்கூடிய இயலுமை கொண்ட தலைவர் என்று கூறுவீர்கள்? அதாவது நாட்டிலே முடியுமா முடியாதா என்பதை விட நாட்டிலே யாருக்கு செல்வாக்கு இருக்கின்றது என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஸோ அவர்தான் அந்த இயலுமையான தலைவர் என்றே நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். அந்த வகையிலே சஜித் பிரேமதாசை இன்று அதிகமான செல்வாக்கை கொண்ட ஒரு தலைவராக இருக்கின்றார். ஆகவே சஜித் பிரேமதாசை இயக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நான் ரணில் விக்ரமசிங்க குறை சொல்லவில்லை. ரணில் விக்ரமசிங்க ஒரு கெட்டிக்கார தலைவர், நல்ல மூலசாலி. அதே போல் அவருடைய நிர்வாகம் இருக்கின்றது. ஆனால் அவர் எந்த பக்கத்திலே போய் சேர்ந்திருக்கின்றார் என்ற சந்தேகம்தான் மக்களுக்கு இப்பொழுது இருக்கின்றது. அந்த பக்கத்திலே இருந்த ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் மக்கள், அந்த பக்கத்திலே இருந்த பிரதம மந்திரியை வீட்டுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள், ஃபினான்ஸ் மினிஸ்டரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு பிறகு அவர் போய் அந்த அரசாங்கத்தை ஒட்டி கொண்டு நான் அந்த அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி பொழுது அது மக்களுக்கு ஒரு வெறுப்பாக இருக்கின்றது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கின்றது. அடுத்த கட்டமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் நடைபெறும் என்று கூறப்பட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் கூட பெரும்பாலும் அந்த தேர்தலுக்கு ஒரு முட்டுக்கட்டை ஏற்படுத்திவிட்டு அதனை பிற்போட்டுவிட்டு அடுத்த கட்டமாக ஒரு பாராளுமன்ற அல்லது ஜனாதிபதி தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் தான் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. அது பற்றி உங்களுக்கு எது தெரியும்? என் அறிவுக்கு எட்டிய வரை இந்த தேர்தல்
வெறுமனே கண் துடைப்பு என்பதை நாங்கள் சொல்லலாம். தேர்தலா அல்லது இந்த தேர்தல், இந்த உள்ளூராட்சி தேர்தல் என்பது இப்பொழுது அதாவது அரசாங்கத்திலே எல்லோரும் எங்களுக்கு தேர்தல் வேண்டும் என்று கேட்ட அடிப்படையிலே இப்பொழுது தேர்தல் கமிஷன் தேர்தலை அறிவித்திருக்கின்றது. அவர்கள் கடமையை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆனால் அரசாங்கம் இதிலே பின்னே இருந்து என்ன சொல்ல போகின்றது என்பது இன்னொரு சிக்கலான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. சிலர் இப்பொழுது நீதிமன்றம் சென்றிருக்கின்றார்கள். இன்னும் எத்தனை பேர் நீதிமன்றம் செல்வார்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. அதாவது இப்படி கூட செய்யலாம். அரசாங்கத்துக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் யாராவது. நீங்கள் தேர்தல் ஒன்று அறிவித்த பிறகுதான் நீங்கள் நீதிமன்றத்திலே தடை உத்தரவு வாங்க முடியும் என்று யாராவது சொல்லியிருந்தால், அது இப்பொழுது அரசாங்கம் தேர்தல் என்று அறிவித்த பிறகு தடை உத்தரவை வாங்குவதற்கு ஈஸி. தடை உத்தரவு கேட்கும் பொழுது அரசாங்கமே தேர்தல் கமிஷன் தேர்தலே அறிவிக்கவில்லை, உங்களுக்கு என்ன தடை உத்தரவு என்று கேட்கலாம் தானே. ஸோ அதற்காகவே இந்த அரசாங்கம் திட்டமிட்டு இதை செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது. அப்படின்ற உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கள், தேர்தல்கள் ஆணைக்குழுவும் அரசாங்கமும் ஒரே இலக்குடன் செயற்படுகின்றதா அல்லது தனித்தனியாக செயற்படுகின்றதா? இல்லை இல்லை, அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடை தான் அங்கு தேர்தல் கமிஷன் செய்து, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அது ஒரு நாடகம், நாடகம் தான், இது ஒரு நாடகம். சரி, அடுத்ததாக தற்பொழுது இனப்பிரச்சனை சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அண்மையில் பாராளுமன்ற ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக அந்த இடத்திலேயே தீர்மானித்தது போல ஒரு விடயத்தை கூறியிருந்தார். எதிர்வரும் சுதந்திர தினத்துக்கு முன்னதாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அல்லது தீர்வு திட்டத்தையாவது அடைய வேண்டும் என்ற ரீதியில் சர்வகட்சி கூட்டத்தை கூட்டி கலந்துரையாடல்கள் நடத்துவோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தமிழ் கட்சிகள், முக்கியமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் சில கட்சிகள் இணைந்து ஜனாதிபதி சந்தித்து வருகின்றன. எதிர்வரும் அடுத்த வாரம் அளவில் தொடர் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இவ்வாறான ஒரு நிலைமை ஒரு முன்னேற்றம் இடம்பெற்று கொண்டிருக்கும் போது இந்த இடத்தில் மலையக மக்களுடைய பிரச்சனையை எந்த மட்டத்தில் இந்த விடயத்தில் சேர்க்க முடியும், அல்லது இனப்பிரச்சனை தீர்வு என்று வரும்போது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்வு என்று வரும்போது மலைய மக்களுடைய பிரச்சனைகளையும் இதில் எப்படி? அதாவது நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கின்றோம், வடகிழக்கு பிரச்சனை ஒரு தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதை அவர்களை தீர்ப்பதற்கான நடவடிக்கை முதலிலே எடுக்க வேண்டும். அதோடு சேர்த்து மலையக மக்களுடைய பல்வேறு அரசியல் பொருளாதார பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஜனாதிபதி அவர்கள் வடகிழக்கு எம்பிக்களை அழைத்து பேசும்பொழுது நாங்கள் ஒரு சொல்லியிருக்கின்றோம், எங்களையும் அழைத்து பேசுங்கள், எங்களுடைய பிரச்சனையும் அதிலே உள்வாங்குங்கள், அந்த அளவிலே அதிலே அதை செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி சொல்லியிருக்கின்றார். பொதுவாக வடகிழக்கு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதிலே இந்தியா மிக அழுத்தமாக இருக்கின்றது. இந்தியாவினுடைய அழுத்தம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆகவே இன்று 200 வருடங்களிலே எங்களுடைய பிரச்சனையும் கணக்கிலே எடுத்துக்கொண்டு சும்மா வெறுமனே கொண்டாட்டங்களோ அல்லது ஸ்லோகங்களோ செய்வதிலே அர்த்தமில்லை. எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையை மாற்றி அமைப்பதற்கு இந்த ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இறுதியாக ஒரு விடயம் இருக்கிற நிகழ்ச்சி விவசாய நேரம் வந்துவிட்டது. இறுதியாக ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்கிறேன். அண்மையில் வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பின் போது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்தது. தமிழ் முற்போக்கு கூட்டணியில் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் அவர்கள் நடுநிலை வகித்திருந்தார். அதற்கு அவர் பல்வேறு விளக்கங்களை கூறியிருந்தார். அது சம்பந்தமாக பல இடங்களில் பேசியிருக்கிறோம். ஆனால் ஒரு விடயம் அதற்கு பிறகு நடந்திருந்தது. தமிழ் முற்போக்கு கூட்டணியிடம் அவரை தமிழ் முற்போக்கு கூட்டணியிலிருந்து கட்சி அடிப்படை உறுப்புரிமையிலிருந்து விலக்கியிருந்தாலும் கூட சில நாட்களின் பின்னர் மீண்டும் அவரை இணைத்துக் கொள்வதற்கு கட்சியினுடைய தலைவர் மனோகணேசன் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தார். இதே போன்ற ஒரு சூழ்நிலை சில வருடங்களுக்கு முன்னர் உங்களுடைய கட்சியினுடைய நிதி செயலாளராக இருந்த அரவிந்த் குமார் அவர்களுக்கு ஏற்பட்டது. அவர் இப்பொழுதும் அரசாங்கத்திலே இருக்கிறார். ஆனால் அவர் உடனடியாக கட்சியில் உறுப்புரிமையிலிருந்து நீக்கப்பட்டு அவர்களுக்கு பல்வேறு நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தன. அந்த விடயத்தில் மனோகணேசன் அவர்கள் வேறு மாதிரியாக செயற்பட்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அவருடைய கட்சியில் கட்சியின் உறுப்பினர் என்பதாலா வேலுகுமாருக்கு வேறு மாதிரியான சலுகை? ரெண்டு வித்தியாசமான கோணங்களை நாங்கள் பார்க்க முடியும். வேலுகுமார் அந்த நேரத்தில் ஒரு நடுநிலை வைத்தது என்பது அரசாங்கத்துக்கு சார்பானது அல்ல. அது அவருடைய தன்னிச்சையான செயல்பாடை குறிப்பதற்கு அவர் ஒரு சந்தர்ப்பமாக அதை பயன்படுத்தி கொண்டாரே தவிர அரசாங்கத்துக்கு ஆதரவாகவோ எங்களுக்கு எதிராகவோ சென்றார் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் அரவிந்தகுமார் அவர்கள் 20வது திருத்த சட்டம், இந்த நாட்டிலே எதிர்க்கப்பட்ட மக்கள் அதாவது தமிழ் மக்களால் அதிகமாக புறக்கணிக்கப்பட்ட 20வது திருத்த சட்டத்தை ஆதரித்து வாக்களித்தார். அவர் அன்று நடுநிலையாக இருந்தால் கூட இன்றைக்கி எங்களோடு இருந்திருக்கலாம், ஆனால் அன்றைக்கு நடுநிலையாக இருக்கவில்லை, ஆதரித்து வாக்களித்தார். ஆகவே ஆதரித்து வாக்களித்ததன் காரணமாக நாங்கள் அவரை விலக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே கட்சியினுடைய கொள்கை, கட்சியினுடைய கட்டுப்பாடு இவைகளை மீறி செயல்பட்டால் அது நிச்சயமாக யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பார்கள். அதுதான் தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய செயல்பாடாக இருக்கும்.
அதே நேரம் மலையகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நீண்ட காலமாக இருக்கிறது. இப்பொழுது அது ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அண்மை காலமாக இது ஒரு அதிகரிப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது மலையகத்தில் இந்த பெயர் பதிதல் என்று சொல்ல, அதாவது தோட்டத்தில் வேலை செய்கின்றவர்களை பதிவு செய்யாமல் அவர்களை கைகாசு தொழிலாளர்களாக கேஷுவல் லேபர்ஸாக வைத்துக் கொள்கின்ற நிலைமை அதிகமாக இருக்கிறது. இதற்கு காரணம் இந்த அவர்களுடைய வேதனத்தை குறைத்து வழங்கலாம் போன்ற பல நிர்வாக ரீதியான சலுகைகளுக்காக தோட்ட நிர்வாகம் இப்படி செய்வதாக கூறுகிறது. இதனை தடுப்பதற்கு உங்களுடைய தொழிற்சங்க ரீதியான அரசியல் ரீதியாக, அதாவது ஒரு கால குறிப்பிட்ட காலகட்டத்திலே 5-6 லட்சம் தொழிலாளர்கள் தோட்ட தொழிலிலே ஈடுபட்டிருந்தார்கள். அவர்கள் அந்த காலத்திலே அதிகமான தேயிலை பயிரிடுகையிலே ஈடுபட்டு தேயிலையுடைய வருமானத்தை பெருக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள். இப்பொழுது படிப்படியாக அவர்கள் 140,000 பேருக்கு வந்திருக்கின்றார்கள் தோட்ட தொழிலாளர்கள். ஆகவே இவர்கள் இப்பொழுது தோட்டத்திலே வேலை செய்வது மிக மிக குறைவு. அநேகமாக வெளியிலே வேலை செய்தால் ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் 2,500 ரூபாய் சம்பாதிக்கின்றார்கள். ஆகவே தோட்ட நிர்வாகம் என்ன செய்கின்றது என்றால் இவர்களுக்கு அந்த வசதியை செய்துவிட, அதாவது நீங்கள் வந்தாலும் பரவாயில்லை வராவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி, பக்கத்திலே இருக்கின்ற வேலை இல்லாதவர்கள் பென்ஷன் வாங்கினவங்க வேலை இல்லாதவங்களை கொண்டாந்து அந்த தோட்டத்திலே எடுத்து அவர்களுக்கு 700 ரூபாய் 800 ரூபாய்க்குள்ள சம்பளத்தை கொடுத்து இபிஎஃப் இடிஎஃப் இல்லாமல் முடிக்கிறது தான் இன்றைக்கி ஆதாயமாக இந்த தோட்ட நிர்வாகம் கருதுகின்றது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த தோட்ட நிர்வாகம் இந்த இதை செய்வதற்கு அங்கே இருக்கின்ற சில ஏஜென்ட்ஸுகளும் இருக்கிறாங்க. அதாவது ஒரு தோட்ட தொழிலாளியை ஒரு வேலைக்கு அன்னைக்கு கொண்டாந்து அமர்த்தினா அவங்களுக்கு 100 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ சில ஏஜென்ட்டுகள் அதை செய்கிறாங்க, வாகனம் டிரான்ஸ்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதனால் பெர்மனண்ட்டாக இருக்கிற தோட்ட தொழிலாளர்களுக்கு வேலை பாதிப்பு இருக்கின்றது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆகவே இதையும் நாங்கள் இந்த தொழிற்சங்க ரீதியிலே நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அதாவது ஒரு தொழிலாளர் வேலை பென்ஷன் போயிட்டால் இன்னொரு தொழிலாளரை பதிய வேண்டும். இதுதான் அந்த கூட்டு ஒப்பந்தத்திலே இருக்கின்ற நிலைப்பாடு. ஆகவே இதை இன்றைக்கி செய்வதில்லை. அடுத்ததாக இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நானும் முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இன்று மின்சார கட்டணம் அதிகரித்திருக்கின்றது இந்த நாட்டிலே. மின்சார கட்டணம் அதிகரிப்பதன் காரணமாக மக்கள் மின்சாரத்தை கூடிய ஒரு சூழ்நிலை இன்று ஏற்பட்டிருக்கின்றது. விசேஷமாக தோட்ட தொழிலாளர்கள் இன்று கடந்த எனக்கு தெரிய இப்போ போன மாதம் மின்சார கட்டண துண்டிப்பு ஏற்பட்ட பொழுது அவர்கள் கழுத்திலே காதிலே இருந்த நகைகளை கொண்டு அழகு வைத்து அந்த மின்சார துண்டிப்பை நிவர்த்தி செய்து பில்லை கட்டினார்கள். ஆனால் ஒவ்வொரு மாதமும் இதை செய்வதற்கு அவர்களிடையும் தங்கம் இருக்கின்றதா என்ற சந்தேகம் இவங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இதை அரசாங்கம் இப்பொழுது உடனடியாக இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்தாமல் பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கைகள் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வருகின்றேன். நன்றி திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே. எமது கலையகத்துக்கு வந்து மிக நீண்ட நேரம் முக்கியமாக பல கேள்விகளுக்கு பதில் வழங்கியிருந்தீர்கள். மிகவும் நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றி நேர்களே, நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும். இந்த நிகழ்ச்சியினுடைய காணொலியை இப்போது முதல் சூரியனுடைய யூடியூப் சேனலில் பார்க்க முடியும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். வணக்கம்.